இந்த சாரதா அக்கா அவர்களுக்கு நமது மாநில தலைவர் அண்ணன் விருதுகள், சாரதா அக்கா அவர்களுக்கு, செல்லம்மா என்கின்ற செல்வி அக்காவுக்கும் நமது மாநில தலைவர் அண்ணன் விருதுகள் வழங்கியுள்ளார். அக்கா அப்படியே மரங்கள் கொடுங்க. திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் அப்படியே ஆளுக்கு ஒரு தன்னம்புள்ள கொடுங்க. நமது டிரைவர் பெண்மணி ஜான்சி ராணிக்கு நிகராக இருக்கின்ற பெண்மணி செல்லம்மா, செல்லம்மா எழுதி இருக்குங்க. அது என்ன, ஒரு நிமிஷம் அப்படி வந்து பார்த்துங்க. தமிழ்நாடு கனரக ஓட்டுநர் சங்க முதலாம் மாநில வரவேற்புக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை சங்கிரியிலிருந்து இந்த வரவேற்புக்கு எங்களை அழைச்சதற்காக மற்ற மாநில உறுப்பினருக்கு சங்க எல்லா உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறோம். மாநில தலைவர் அவர் சுரேசன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறோம். மற்ற எல்லா டிரைவர் அண்ணவங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக்கிறோம். இந்த நேரத்தில் எங்களை வந்து திருச்சிக்கு வந்து எங்களை இன்னும் நீங்கள் மேம்படுத்தணும், அந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் வரவேற்று வச்சதுக்கு உங்களுக்கு இன்னும் நன்றி செலுத்திக்கிறோம். என்னை வந்து இப்போ ஒரு 20 நாளாகவே இந்த அண்ணன் வந்து நீங்கள் அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கணும், நீங்கள் வரணும், உங்களை வாங்க, இந்த வீட்டு பிரச்சனை எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறீங்க, ஆனால் உங்களை நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தில் நீங்கள் வந்து இதில் தமிழ்நாடு கனரக வாகனத்தில் வந்து நீங்கள் இந்த சங்கத்தில் உறுப்பினராக சேருங்கன்னு சொல்லி கேட்டார். சரி வரேங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் இவ்வளோ நாள் நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து எத்தனையோ சங்கங்கள் இருக்காங்க, நான் இன்னும் இது வரைக்கும் அது எங்கேயும் போனதில்லை. ஆனால் பட் தலைவர் அண்ணா தான் எங்களை வர வச்சு வந்திருக்கு, அவளுக்கு கொடாட கொடி நன்றிகள். எங்கள் கம்பெனி எஸ்கேஎம் செல்லுகுமரில் தான் நான் ஒட்டி விட்றேன். அதில் ராதாண்ணா தூத்துக்குடி சேர்ந்த ஒரு ராதா, அவர் தான் எங்களை வந்து எல்லாம் அறிமுகப்படுத்தினார். அவருக்கும் ஒரு நன்றி. இது இந்த முதலாவது கனரக வாகன ஓட்டுநர் ஓட்டுநர சங்கம் சுரேஷ் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் தலைவர்கள் அந்த டிரைவர் சங்கம் தலைவர்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் 10 ஆண்டுகளாக இந்த துறையில் பணியாற்றி வருகிறோம். இந்த துறையில் சில சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. இருந்தாலும் இதை ஒரு தொழிலாக எடுத்து நாம் செய்யும் தொழிலே நமக்கு தெய்வம் என்று இந்த தொழிலை நம்ம குடும்பத்துக்காகவும் நம்ம டிரைவர் நல சங்கத்துக்காகவும் நம்ம முதலாவது மாநில நல சங்க சுரேஷ் அவர்களுக்காகவும் இந்த சங்கத்தினை நாம் பெருமையுடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த விழாவுக்காக சேலத்திலிருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கின்றோம். இந்த விழா முதலாவது ஆண்டாக இருந்தாலும் இது 100வது ஆண்டாக வளர வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்று இந்த விழாவை ஏற்றுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி செல்லம்மா என்கின்ற ஓட்டுநர்களுக்கு மாநில மாவட்ட ஒன்றிய உறுப்பினர் சார்பாக நன்றிகள். வணக்கம். அவர்கள் நம்ம மாவட்ட நிர்வாகிகளை விட அனைத்து மாவட்டத்திற்கும் வருகை தந்துள்ள நண்பர்கள். அவர் ஒரு ஒரு மாவட்டத்திலும் மரங்கள் தண்ணி விழா திருவாரூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய மாவட்ட நிர்வாகிகளோட நம்ம நிர்வாகி மாவட்ட ஒன்றிய நிர்வாகியோட மரங்கள் தண்ணி விழா நிகழ்வு நடத்தினோம். அப்பொழுதும் நமது காரணமாக அவர்கள் வந்தார். ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி டாக்ஸி கேப் டிராவல்ஸ் வச்சு அந்த அடிப்படையில் நான் ஒரு ஓனர் சாரத்தில் இருந்திருக்கேன். அதனால் எனக்கு டிரைவரோடு இருந்திருக்கிறாங்க. இப்போ ரெண்டு மூணு டிரைவர் இருந்திருக்கும் போது அவங்கள எப்படி நான் பார்த்துருப்ப, எனக்கு அவங்க எப்படி நடந்திருப்பாங்க, இந்த ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள டிரைவர் ஓனர் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பு நல்லா இருந்தது. ஆனால் இப்போ டிரைவர் ஆஃபீஸர்னு வரும்போது அது இருந்த வரைக்கும் போயிட்டு இருந்தான். எல்லாமே ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே வாழ்க்கைக்கு வழி தேடி போகும்போது தனக்கு தெரிந்த அல்லது தனக்கு கிடைத்த ஒன்றை வச்சு வாழ்க்கையை பிழைப்பு நடத்தி வாழ்க்கையை ஓட்டணுங்கிறது தான் இன்றைய காலகட்டம். நான் முயற்சி பண்ணேன், கவர்மெண்ட் வேலைக்கு வந்தேன், அப்படியே வந்துட்டேன்.
எங்கூட இன்னொன்று முயற்சி பண்ணி அவங்களால வர முடியல அப்படியே இருந்ததாங்க ஒரு சிலர், இன்னும் ஒரு சிலர் முயற்சியே பண்ணாம அப்படியே இருந்ததால அவங்களுக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு எது தோணுச்சோ அதை கையில எடுத்து முன்னேறிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இதுல ஓனருக்கும் டிரைவர் நிறைய இருப்பீங்க, ஓனர் இல்லாத டிரைவர் மட்டும் இருப்பீங்க, டிரைவர் இல்லாத ஓனர் மட்டும் இருப்பீங்க, அந்த மாதிரி எல்லா தரப்பட்ட மக்களுமே இங்கே இருப்பீங்க. இதனால எல்லாருக்குமே என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு வேண்டியவங்க, அந்த ஒவ்வொருத்தரும் பலருக்கு வேண்டியவங்க, அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான தொடர்பு பின்னி பிணையப்பட்டது. இதுல எங்க ஒரு இடத்துல ஒரு செயின் கட்டானாலும் அந்த செயின் கட்டாயிடும். அதனால இது எல்லாமே ஒரு செயின் லிங்க்ல உள்ளது, டிரைவர், ஓனர், கவர்மெண்ட் ஆபீசியல், பப்ளிக், இது எல்லாமே. அதனால எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்டதுதான் இந்த தொழில். இதற்கு மேல இதே மாதிரி ஒன்றிணைக்கப்பட்ட உறவுகள், குடும்பம், தாய், தந்தை, மனைவி, மக்கள், பேரன், பேத்தி, தாத்தா, பாட்டி, இவங்க எல்லாமே ஒன்றிணைக்கப்பட்ட உறவுகள். ஒன்று உறவுகள் மூலமா எங்கேயோ ஒரு இடத்துல இணைக்கப்படுறோம், அல்லது தொழில் ரீதியா ஒரு இடத்துல நம்ம அனுசரிக்கப்படுறோம். அதனால உங்க எல்லாருக்கும் சிம்பிளா சொல்ல வர்றது என்ன அப்படின்னா,